சந்திரனுக்கு கேந்திரத்தில் நீச்சபங்கம் அடையும் கிரகம் மற்றும் லக்னத்திற்கு கேந்திரத்தில் நீச்சபங்கம் அடையும் கிரகத்தின் வேறுபாடு என்ன? நல்ல கேள்வி. ஆறாம் அதிபதி நீச்சமானால் கஜகேசரி யோகம் வேலை செய்யுமா? பலன் தருமா கேக்குறீங்க. சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும் நீச்சபங்கம் அடையும் கிரகம், சந்திரனுக்கு கேந்திரத்துல நீச்சபங்கம் அடையும் கிரகம், சந்திரன் இந்த கேந்திரத்துல நீச்ச பங்கத்தை அடைகின்ற கிரகம். சந்திரனுக்கு கேந்திரத்துல யார் யாரு? சரி, அப்ப சந்திரனுக்கு கேந்திரம் என்கின்ற அமைப்புல முதல்ல ஒரு நீச்ச கிரகம் எதை போட்டுக்கலாம்? செவ்வாய் போட்டுக்கலாமா? செவ்வாய் வந்து நீச்ச பங்கம்னு வச்சுக்கலாமா? சரி, செவ்வாய் இங்கே இருக்கிறார், நீச்சத்தை அடைந்திருக்கிறார், அவர் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். சரி, நீங்க கேட்கிற மாதிரி லக்ன கேந்திரத்திலும் இருக்கிறார். சந்திரனுக்கு கேந்திரத்தில் நீச்சபங்கம் அடையும் கிரகம் மற்றும் லக்னத்திற்கு கேந்திரத்தில் நீச்சபங்கம் அடையும் கிரகம். லக்னத்திற்கு கேந்திரத்துல நீச்சபங்கம் என்பது ஆய்வுக்குரியது, அப்படிப்பட்ட அமைப்புகள் இல்லை. முதல்ல கேந்திரம் என்பதன் அமைப்போலை லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் புரிஞ்சுக்கங்க. சந்திர கேந்திரம் என்பது ஒளி ரிஃப்ளக்ஷன், ஒளி பிரதிபலிப்பு நிலைகளை தான் சந்திர கேந்திரம்னு சொல்றோம். ஒரு இடத்துல ஒளி, ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு அந்த டார்ச் லைட்டுக்கு நேர நான்கு புறமும் கண்ணாடிகளை வைத்திருந்தார் ஒரு அறையில. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேந்திரங்களை, சந்திர கேந்திரத்தை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. சந்திரனுடைய ஒளியோ அல்லது அந்த கிரகத்துடைய ஒளியோ கேந்திர அமைப்புகள்ல இருக்கும்போது ஒன்றுக்கொண்டு பிரதிபலிப்பு தன்மையை அடைந்துதான் சந்திர கேந்திரத்துல இருக்கின்ற கிரகங்கள் நீச்சபங்கம் அடையும்னு சொல்லப்பட்டது. லக்ன கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் நீச்சபஞ்சம் பங்கம் அடையும் என்பது இல்லவே இல்லை. அது சம்பந்தமான சில விஷயங்கள் தவறு. அப்படிலாம் நம்மளை நாம ஏமாத்திக்க கூடாது. இந்த சந்திர கேந்திரத்துல இருக்கின்ற கிரகங்கள் நீச்சபடையும் நீச்சபங்கம் அடையும் அப்படிங்கிற விதிக்குள்ள இருக்கின்ற மறைமுக விதி அமைப்பு என்னன்னா, நீச்சம் பங்கம் அடையக்கூடிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில அந்த சந்திரன் இருக்க வேண்டும், ஒளி நிலையில இருக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி இப்ப பாருங்க, லக்ன கேந்திரத்துல செவ்வாயை போட்டிருக்கிறேன், லக்னாதிபதியாகி அவர் நீச்சமாக இருக்கிறார். சந்திரன் இங்கே இருப்பதால் தான் அவர் நீச்சம் அடைகிறாரே தவிர லக்னத்தில் இருக்கிறதுனால நீச்சபங்கம் அடையல. ஆறாம் அதிபதி நீச்சமானால், ஆக இந்த அமைப்புல வந்து சந்திரனுக்கு கேந்திரத்துல, இப்ப வந்து இந்த இடத்துல இன்னும் ஒரு நீச்சபங்க அமைப்பை சொல்ல போவோமே, ஆனால் இப்போது வந்து இவர் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். இந்த அமாவாசைக்கு அருகில் நெருங்கி இருக்கின்ற இந்த சந்திரன் கிட்டத்தட்ட தன்னுடைய நீச்சபங்க திறனை ஓரளவுக்கு இழந்திருப்பார் அப்படிங்கறத உண்மை. இப்ப இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது கூடுதல் நீச்சபங்கத்தை, ஒளி பிரதிபலிப்பு தன்மையை அவர் அங்கே செவ்வாய்க்கு தந்து கூடுதலான அமைப்புகள் இருக்கும். அதனால லக்ன கேந்திரத்துல நீச்சபங்கம் அப்படிங்கிறது இரண்டாவது நிலைதான், அது நிரூபிக்கப்படவில்லை. மூல நூல்கள் பெரும்பாலும் சொல்லுவது சந்திர கேந்திரத்தில் கேந்திரங்கள் பிரதிபலிப்பை குறிப்பது அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பு. கஜகேசரி யோகம், ஆறாம் இடத்து அதிபதி நீச்சமானால் கஜகேசரி யோகம் வேலை செய்யுமான்னு கேக்குறீங்க. கஜகேசரி யோகம் எதிரிகளை வெல்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப ஆறாம் அதிபதி நீச்சம் அப்படின்னு வந்துட்டாலே ஆறாம் அதிபதி எத்தகைய தன்மையை கொண்டிருக்கின்றார்? இப்ப மேஷ லக்னம், ஆறாம் அதிபதி நீச்சம், இப்ப உங்க கேள்விக்கே வந்துடுவோம். இப்ப ஆறாம் அதிபதி நீச்சமாகி கஜகேசரி யோகம்ன்றது சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடியது. குருவும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய நிலைமை கஜகேசரி யோகம் எனவும், குருவும் சந்திரனும் தங்களுக்குள் கோணங்களாக இருக்கக்கூடிய நிலைமை, அதாவது சந்திரனை குரு பார்த்தால் 5:1:9, குருவும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய நிலைமை கஜகேசரி யோகம் எனவும், குருவும் சந்திரனும் தங்களுக்குள் 1:5:9 என கோணங்களாக இருக்கக்கூடிய நிலைமை குரு சந்திர யோகம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப இங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வியின் விளக்கம் இங்கே வந்து விடுகிறது. சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு இருக்கிறார், நீச்சனை நீச்சன் பார்க்கின்ற அமைப்புல அதுவும் நீச்சபங்கமாக, அதெல்லாம் வேண்டாம், உங்க கேள்விக்கு மட்டும் வந்து விடுவோம். கஜகேசரி யோகம் என்பது எதிரிகளை வெல்வான் என்று சொல்லப்படுகிறது. இந்த துணை அமைப்புல கஜகேசரி யோகத்தினால எதிரி இருப்பானா? சில நேரங்கள்ல ஆறாம் அதிபதி வெகு அமைப்புல பாவத்துவ சுகத்துவ அமைப்பு இருக்கும்போது
ஒருவருக்கு கடன் வருமா நோய் வருமா எதிரிகள் கிடைப்பார்களா என்பதை கணிப்பதற்கு இந்த கஜகேசரி யோகம் போன்ற துணை அமைப்புகள் உதவும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். கஜகேசரி யோகம் இருப்பவர்களுக்கு சந்திர தசையோ குரு தசையோ நடக்கின்ற நிலையில வலுவான எதிரி உண்டாவார் அப்படிங்கிறது ஒரு விதி. சந்திர கேந்திரத்துல குரு இருந்தாலே குரு தசையிலேயோ சந்திர தசையிலேயோ வலுவான எதிரிகள் உண்டாவார்கள். ஒரு யோகம் என்பது அந்த யோகத்தின் தன்மை எப்போது நடக்க வேண்டுமெனில் அந்த யோகத்தின் யோகத்தில் பங்கேற்ற கிரகங்களுடைய தசையில நடக்கணும்னு விதி. அப்ப அந்த அமைப்புல ஆறாம் அதிபதி நீச்சமானால் அப்படிங்கறதுல ஆறாம் அதிபதி நீச்சமானால் பாவத்துவம் அடைகிறாரா? நீச்சம் என்பதே ஒரு வகையில பாவத்துவம். இங்கே ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் நீச்சமாகி பாவத்துவமாகி ஆறாம் இடத்தின் பாவத்தன்மையை அதிகரிக்கிறார் என்கின்ற அமைப்புல இங்கே மேஷலக்கணக்காரருக்கு இந்த புதன் தன்னுடைய தசையிலோ புக்திகளிலோ கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுப்பார். காரக ரீதியாக ஆதிபத்திய ரீதியாக வாழ்நாள் முழுக்க கடன் தொல்லைகள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இங்கே இருக்கும். இங்கே வந்து நீங்க சொல்ற கஜகேசரி யோகம் வேலை செய்யாது. ஆறாம் அதிபதி நீச்சம் அடைவது ஒரு நிலையில் நல்லது என்றாலும் கூட எந்த கிரகமும் நீச்சம் அடையக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்ற இல்லையா, ஒன்பது கிரகங்களும் நமக்கு தேவைதான். எல்லா கிரகங்களும் நீச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு வகையில பங்கம் அடைந்தால் தான் யோகம். நட்பு நிலைமைக்கு கீழே எத்தகைய கிரக எத்தகைய அமைப்புகள் வந்தாலும் அது பாவத்துவம் தான். ஆகவே ஆறாம் அதிபதி நீச்சம் அடைவது கடன் நோய் எதிரித்தன்மையை குறைக்கும் அல்லது வலுவிளக்க வைக்கும்னாலும் பங்கம் அடைஞ்சிட்டா கூடுதலாக கொடுக்கும். அதனால நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு வரியில பதில் சொல்ல முடியாது. ஆறாம் அதிபதி நீச்சமானால் கஜகேசரி யோகம் பலன் தருமா அப்படின்னா இது வேற அது வேற ரெண்டையும் வேறு விதமான ஒளித்தன்மைகளோடு சுபத்துவ பாவத்துவ தன்மைகளோடு நீங்கள் பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். கஜகேசரி யோகம் திரையில் தெரிகின்ற கஜகேசரி யோகம் என்கின்ற அமைப்பு ஒரு தசை சந்திர தசை வந்ததுன்னா அந்த அமைப்புகளின் அடிப்படையில உங்களுக்கு வந்து எதிரிகளை உருவாக்கும். எதிரிகளை நீங்கள் உருவாக்கி அதன் பின்பு எதிரிகளை ஜெயிப்பீர்கள். எதிரிகள் உங்களுக்கு இருப்பார்கள். எதிரி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். சில நேரங்களில் வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடுவது எதிரிகளும் எதிர்ப்புகளுமே இல்லாத அமைப்பு. போராடி ஜெயித்தவர்கள் எல்லோருமே வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தன்மையில எதிரிகள் இருப்பது நல்லது. ஆனால் நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் இரண்டும் வேறு வேறு. சரியா? ஒன்பதாம் அதிபதியின் தசாபக்தியில் ஜென்மச்சனி என்ன செய்யும்? கேள்வியே தப்பு. முதல்ல சனி நமக்கு ஏழரை சனியாகி ஜென்மச்சனியாகி பாதிப்புகளை கொடுக்க வேண்டுமெனில் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் போன்ற நிலைமைகளில் மட்டுமிருந்து பாவத்துவமாக இருக்க வேண்டும். பாவத்துவம் சனியின் ஆட்சி உச்சம் பாவத்துவம் தான். அது வந்து அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பான நிலை இல்லை. ஆதிபத்தியங்களை கொடுத்து காரகத்துவங்களை கெடுக்கின்ற நிலைமையாக அது இருக்கும். சனி வந்து பாவத்துவமாக செவ்வாய் ராகுவின் பார்வை இணைவில் இருக்கிறவங்களுக்கு ஏழரைச்சனி அமைப்புகள், சுபத்துவம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ஏழரைச்சனி அமைப்புகள் அப்போது கடுமையான பலன்களை செய்யும். பொதுவாகவே ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகிறது. திருவோண நட்சத்திரக்காரங்களை இப்ப கேட்டு பாருங்க, சென்ற வருடம் 2020 உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்க, 2019 பூராடம் நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்க. அந்த மன அழுத்தங்கள் இருந்தே தீரும். இதற்கு விதிவிலக்காக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா சனி அவருடைய ஜாதகத்துல சுபத்துவமாக குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கிறார் அர்த்தம். ஆக 5-9 அதிபதியின் தசாபக்தியில ஜென்மச்சனி என்ன செய்யும்? கோட்சாரத்துல ஜென்மச்சனி வரும் பொழுது தசாபக்தி அமைப்புகள்ல 5-9 அதிபதிகளுடைய புக்திகள் நடப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆயினும் நான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை உறுதி செய்திருக்கிறேன், ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது ஜாதகமே செயலற்று போகின்ற ஒரு தன்மையில நன்மைகளை அவர் கண்டிப்பா குறைப்பார். ஜென்மச்சனி என்பது உங்களுடைய ஒளித்தன்மை மிகுந்த மனதில், ராசி என்கின்ற மனதில் ஒரு இருள் கிரகமான சனி அமர்ந்திருக்கின்ற நிலைமை. இதற்கு கொஞ்சம் குறைவாக ஜென்மராக இருக்கும்போது நடக்கும், அஷ்டமச்சனி போது நடக்கும். மிதுனராசிக்காரர்கள் கடந்த 2 ஏன்னா அதுக்கு முன்னாடி திருவாதிரை நட்சத்திரத்திலேயே ராகு, அவருடைய ராசியிலேயே ராகு போய்கிட்டு இருந்தார். ராகு போனவுன்னு அஷ்டமச்சனியை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அஷ்டமச்சனியின் தாக்கம் தற்போது மிதுனராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மிதுனராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரிந்த மிதுனராசிக்காரர்களை ஜோதிடத்துல ஆய்வு மனப்பான்மையில வந்துருங்க. ஜென்மச்சனியில எல்லாரும் ரோட்டுக்கு வந்துடுறதில்ல, எல்லாருக்கும் இழப்புகள் வந்துடுறதில்ல. ஒருவருக்கு பண இழப்பு நடக்கிறது, ஒருவருக்கு இந்த இழப்பு நடக்கிறது, அதாவது ஒருவருக்கு உயிர் இழப்பு போன்றவைகள் நடக்கின்றன.
என்னுடைய மிக மிக முக்கிய நெருங்கிய நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக நல்ல பழகின, அனைவருக்கும் தெரிந்த ஒரு பத்திரிகை உலக நண்பர், ஒரு பிரபல பத்திரிகையில தமிழ்நாட்டின் முன்னணி பத்திரிகைகள் ஒன்றில் நாளிதழ் நிருபராக இருக்கிறார். மிதுன ராசிக்காரர், எனக்கு 30 ஆண்டு காலமாக மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அவருடைய மனைவி கொரோனா, மனைவி அவரும் அவருடைய மகனும் கொரோனால அட்மிட் ஆனாங்க. கொரோனால அட்மிட் ஆகிட்டு பாத்தீங்கன்னா என்னன்னு பரன் வழக்கமுல என்ன கேட்பாரு, என்ன நடக்குது அப்படின்ட்டு. அவருக்கு மிதுன ராசின்னு தெரியும், சில விஷயங்கள் நன்றாக இல்லை. மகனும் அவரும் கொரோனாவிலிருந்து குணமாகி வந்து விட்டார். ஆனா மனைவி வந்து அவங்க கொரோனால தவறிட்டாங்க. ஒரு 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க தான். அதற்கு காரணம், கணவனுக்கு, என்னுடைய நண்பராகிய நாளிதழ் நிருபராகிய கணவருக்கு அஷ்டம சனி நடந்ததன் காரணம். அஷ்டம சனியிலேயே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அந்த ராசி பலன்களை பார்த்தீங்கனாலே நெருங்கிய உறவினர் இழப்புன்னு இருக்கும். அவரவருடைய அமைப்பு கேட்டார் போல, தசாபுக்தி அமைப்புகளை கேட்டார் போல, அஷ்டம சனியிலையும் ஜென்ம சனியிலும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. உங்களுடைய 5, 9 தசாபுக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றையும் சேர்த்துக்கலாம். லக்னாதிபதி 5 குடையவர் 9 குடையவருடைய தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும்போது அந்த அஷ்டம சனி ஜென்ம சனியின் தாக்கங்கள் சற்று குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே இதை பத்தி நிறைய வீடியோல வேற விளக்கி இருக்கிறேன். எப்படிப்பட்ட அமைப்பு அல்ல, காரகம் நடக்கின்ற தசாநாதனின் காரக அமைப்புகள்ல இழப்புகள் இருக்கும் அப்படிங்கறது தான் உண்மை. உங்களுக்கு ஏழச்சனியும் ஜென்ம சனி அஷ்டம சனியும் சொல்றது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கும்ன்றதுனால இதற்கும் சேர்த்தே சொல்லிவிட்டேன். சரியா,